கொரோனா தடுப்பூசி வரும் ஜனவரியில் இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் மூன்று தடுப்பூசிகள் தீவிரமாக பரிசோதனையில் இருந்து வருவதாகவும், அவற்றில் ஒரு தடுப்பூசி மூன்றாம் கட்ட பரிசோதனை நிலையை எட்டியிருப்பதாகவும் கூறினார். இதர இரண்டு தடுப்பூசி பரிசோதனை நடவடிக்கைகளும் இரண்டாம் கட்ட பரிசோதனையில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் தடுப்பூசி உற்பத்தி மற்றும் ஆயத்தப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால் அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் சுமார் 500 மில்லியன் டோஸ் அளவிற்கு மருந்துகள் தயாராகிவிடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பண்டிகை காலம் தொடங்கவுள்ள நிலையில் மக்கள் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.